வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் உப்பு கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை தயாராக எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான அளவு சால்ட், 1/4 கிலோ கருப்பு கொண்ட கடலை. இப்போ நாம் உப்பு கடலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எடுத்து வச்சுருந்த சால்ட்டை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடாகிற வரைக்கும் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொண்டக்கடலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு கொண்டக்கடலை வெடிச்சு வர்ற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு கொண்டக்கடலையாக வெடிக்க ஆரம்பிக்குது. ஸ்டவ் மிதமான தீயிலே இருக்கட்டும், அப்போ தான் உப்பு கடலை கருகாமல் நல்லா வரும். எல்லா கொண்டக்கடலையும் வெடிக்கிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, எல்லா கொண்டக்கடலையும் நல்லா வெடிச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். நீங்களும் சரியான அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.